ஆகமங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவிலிலே தமிழ் வழியிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. ஏன் வந்து ஆகமங்களிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும்? அப்போ ஆகமங்களிலே குடமுழுக்கு செய்பவர்கள் தமிழ் மொழிக்கு எதிரானவர்களா என்று இரு கேள்விகள் இருக்கிறது. இந்த ஆகமங்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய வேலை என்ன, தமிழ் வழியிலே கும்பாபிஷேகம் செய்வது என்பதில் எவ்வாறு ஆகமங்கள் முரண்படுகிறது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். மொத்தம் ஆகமங்கள் 28 வகைப்படுகிறது சைவாகமங்கள். அடுத்தாப்புல சாத்தாகமங்கள்னு சொல்லக்கூடிய தந்திரங்கள் 96 வகையில் இருக்கு. அதுக்கப்புறமா வைஷ்ணவ ஆகமங்கள் சம்ஹிதை என அழைக்கப்படும். இப்படி 3 வகையான ஆகமங்கள் இப்போ புழக்கத்தில் இருக்குது. இந்த சைவாகமங்கள் மொத்தம் 28 வகைப்படும். ஒரு புரிதலுக்காக ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்கிறேன். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசம் குரு கண்டா ரபம் தத்ர தேவதா கானலாஞ்சனம் அப்படின்னு ஒரு ஆகம ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் வரச் செய்வதற்காகவும் அசுரர்களையெல்லாம் அந்த இடத்தை விட்டு அகற்றுவதற்காகவும் குரு அந்த மணியை இசைக்கிறார் அல்லது அந்த மணியை அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளாகுது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, மணி ஏன் அடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம் இந்த இடத்துல விளக்கப்படுகிறது. இதற்கு காரிகை என்று பொருள். இந்த ஆகமங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலயம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், அந்த ஆலயத்தினுடைய சன்னதி என்ன அளவில் இருக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய இறையை என்ன முறையிலே பூஜிக்க வேண்டும் என்பது பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்டவை ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் இறைவனிடத்திலிருந்து அம்பாளிடத்தில், அம்பாளிடத்திலிருந்து நந்தி இடத்தில், நந்தி இடத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக ஆகமங்கள் வரையறுத்து கூறுகின்றன. இப்போ ஒரு அர்ச்சகர் இருக்க, அந்த அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய தயாராகிறார்னு வச்சுப்போம். அவர் என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த ஆகமங்கள் வரையறுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அர்ச்சகர் ஸ்நானம் செய்து பஞ்சகஜம் கட்டி 5 வகையான வஸ்திரங்களை அவர் தரித்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஆகமங்கள் வரையறுக்கும். அதுக்கப்புறமா ஆத்ம பூஜைன்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த உடலை சுத்தி செய்யக்கூடிய பூத சுத்தி, அதாவது உடலை எவ்வாறு சுத்தி செய்ய வேண்டும், பூஜைக்கு எவ்வாறாக தயாராக வேண்டும் என்பது தொடங்கி பிள்ளையார் பூஜையிலிருந்து ஆரம்பித்து புண்ணியாகவாஜனம்னு சொல்லி ஒவ்வொரு கிரியைகளையும் இந்த மூல ஆகமங்கள் வரையறுக்கும். எவ்வாறு பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கான புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்டவை ஆகமங்கள். இப்போ தமிழில் கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தேவாரம் இருக்குது அப்படின்னா அது இறைவனை பரவி போற்றும். எடுத்துக்காட்டுக்கு, தோளுடைய செவியன் விட ஏறியோர் பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரான் உனை நான் பணிந்தேத்து அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன்றே அப்படின்னு ஒரு தேவாரம் இருக்கு, ஞானசம்பந்தருடைய தேவாரம். இந்த தேவாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுவாமி எப்படி இருக்காருங்கிறதுக்கான உருவகத்தை செய்கிறார். சுவாமியை பற்றின போற்றுதல்களை உடையதாக இருக்கிறார். சரியா, இந்த தேவாரத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறைவின் மீது பக்தி செய்ய முடியும். ஆனால் அந்த தேவாரத்தில் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்கான குறிப்புகள் தேவாரங்களிலே இருக்காது. அதற்காக அதை குறைத்து மதிப்பிடுகிறோமான்னா கிடையாது. ஆகமங்கள் ஒரு பூஜையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான காரணிகளை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேவார திருவாசகங்கள் போற்றுதலை செய்து கொண்டிருக்கிறது. இது வேறு துறை, அது வேறு துறை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஆகமங்கள் வழியாக கும்பாபிஷேகம் செய்விக்கும் பொழுது இந்த ஆகமங்கள் வந்து நமக்கு வரையறுக்கிறது ஒரு கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தணும். முதல்ல வந்து அனுஜ்ஞை, எஜமானரிடத்துல ஊர் ராஜாவிடத்துல என்ன செய்யணும், அனுமதி பெறணும். அதுக்கப்புறமா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகளிடத்திலே அனுமதி, தேவதா அனுஜ்ஞின்னு சொல்லுவாங்க, அவர்களிடத்திலே அனுமதி பெறுதல். அதுக்கப்புறமா விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், பஞ்சகவ்யம், பூதசுத்தி, வேதிகார்ச்சனை, ஹோமங்கள், ஜபங்கள், இப்படியெல்லாம் வரையறுக்கும். ஆனால் இந்த தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்யணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் எந்த அடிப்படையில் அதை செய்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆகமங்கள் நமக்கு வரையறுக்கிறது. இது நீங்கள் கேட்கலாம், இதையெல்லாம் அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து விட்டால் தமிழில் கும்பாபிஷேகம் செய்து விடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆகமங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல
அது ஒரு காரிகை. ஒரு காரியத்தை எப்படி செய்யணுங்கிறத சொல்லுவோம். சொல்லி கொண்டு இருக்கும் போதே மந்திர பிரயோகங்களை செய்யும். பஞ்சபிரம்ம ஷடங்க மந்திரங்கள்னு இருக்கு. பஞ்சபிரம்ம மந்திரங்கள்ங்கிறது சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். ஷடங்கம்ங்கிறது ஹிருதயம், சிரசி, சிகா, கவச்சம், நேத்திரம், வஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபிரம்ம ஷடங்க மந்திரங்களை தன்னுடைய காரிகைகள் மூலமாக அது செய்ய வைக்கும். அப்போ அது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஏற்படும் பொழுது அந்த தனித்துவத்தை அது இழந்துவிடும். இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அனைவருமே தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் தான். தமிழுக்கு எந்த வகையிலையும் மாறுபட்டவர்கள் நினைக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனா ஓரளவு ஆகமத்தை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் தேவாரத்தின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருப்பார்கள். என்ன காரணம்னா, தேவாரத்தை இசைப்பதன் மூலமாக இறைவன் மீது காதல் கொள்ள முடியும் மிகச் சுலபமாக. ஆகமங்கள் அந்த தன்மையை கொண்டிருப்பதில்லை, அது போற்றுதலை செய்வதில்லை. அது என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற வரைமுறையை வைத்திருக்கிறது. ஒரு செய்தி சொல்கிறேன், ஒரு புளிசாதம் எப்படி போடணுங்கிறது வரைக்கும் ஆகமத்தில் ஸ்லோகங்கள் இருக்குது. ஒரு கோவிலில் கொடியேற்றும் பொழுது எவ்வாறு கொடியேற்றணும், ஒரு விக்கிரகத்துக்கு எவ்வாறு அலங்காரம் செய்யணும் உட்பட்டு அனைத்தையும் நமக்கு அறிவிக்கக்கூடியவை ஆகமங்கள். தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தமிழ் வழியிலே கும்பாபிஷேகம் செய்தால் என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியை முதல்ல கேட்கும்போது நியாயமாக போடும், ஆமாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுவாமி, சுவாமிக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், சுவாமியே வந்து முதலடி எடுத்து கொடுக்குறார் நாயன்மார்களுக்கு தமிழிலே பாடுமாறு. அவ்வாறெல்லாம் சொல்லக்கூடிய இறைவனுக்கு தமிழிலே அர்ச்சனை புரிந்தால் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கணும், இறைவனை போற்றி பரவ அர்ச்சனை புரிய தமிழை ஏற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை. நானே கோவிலில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டும் பொழுது என்ன செய்யலாம், நான் ஒரு தேவாரத்தையோ ஒரு அந்தாதியையோ நான் பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் இந்த தேவாரத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் விக்னேஸ்வர பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அந்த மந்திரங்களை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக இந்த தேவாரத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே போற்றுதல் மட்டுமே நடக்குமே தவிர அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் விடுபட்டு போகும். இதுதான் இந்த விஷயத்தை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்த ஆகமங்களை பயிற்றுவிக்கக்கூடிய பாடசாலைகள் தமிழ்நாட்டிலே மிக சொற்பமாக சிலர் சொந்த முயற்சியின் பேரிலேயே ஆரம்பித்தார்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அல்லூரில் காஞ்சி சங்கரமடத்தின் சார்பாக அல்லூரில் ஒரு ஆகம பாடசாலை ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்கப்புறமா பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம் போன்ற பாடசாலைகளில் மாணவர்கள் 5 அல்லது 7 வருடங்கள் இருந்து இந்த ஆகமங்கள் பிரயோகங்களை கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்டு வெளியில் வந்து கோவில்களிலே இந்த ஆகம பிரயோகங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணித்து கொண்டு இறைவனுக்காக பணி செய்யக்கூடியவர்கள். ஒரு கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அந்த பிரதான அர்ச்சகர் அந்த ஆலய கும்பாபிஷேகத்திலே முக்கிய பங்கு வகிப்பார். எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்கும். இந்த கோவில்களுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்கக்கூடிய ஆகமங்களை கொண்டே அந்த கோவிலானது இயங்க முடியும். எத்தனை கால பூஜைகள் நடக்கணும், இறைவனுக்கு என்ன வகையான உபச்சாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வரையறுக்கும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், சிதம்பரத்தில் சுவாமிக்கு நடக்கக்கூடிய உபச்சாரங்களும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நடக்கக்கூடிய உபச்சாரங்களும் வேறுபடும். ஏன்னா அது வேறு ஆகமத்தை பின்பற்றக்கூடிய கோவில், இது வேறு ஆகமத்தை பின்பற்றக்கூடிய கோவில். மண் சார்ந்து, சூழல் சார்ந்து, தேச ஆச்சாரம் சார்ந்து இந்த ஆகமங்கள் இயங்கும். எடுத்துக்காட்டுக்கு பெரிய பெரிய பூஜைகள் நடக்கும் பொழுது அந்த பூஜைகளிலே கூட ஒவ்வொரு கோவில்களுக்குமான பூஜைகள் வித்தியாசப்படும். அப்போது ஆகமத்தை கற்றவர்கள் அதை சிரமேற்கொண்டு ஒரு கும்பத்தை ரெடி பண்ணி அதுக்கு வந்து பார்த்தோம்னா பூஜைகள் எல்லாம் செய்து குடமுழுக்கு செய்வதற்கான 108 கிரியைகள்லாம் இருக்குது. நிறைய கிரியைகள்லாம் இருக்குது. இந்த கிரியைகளை பூரா செய்து தான் அந்த குடமுழுக்கை செய்வார்கள். அந்த ஆலயத்தை பூஜிக்கக்கூடிய பிரதான அர்ச்சகன் அந்த இடத்துல முக்கிய பங்கு ஆற்றுவார். அவர் தலைமையிலே மற்றவர்கள் கூடி அல்லது கற்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்களே ஒழிய, நாம் நினைப்பது போலெல்லாம் ஒரே மந்திரங்களை கொண்டு எல்லா இடத்துலையும் பிரயோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதே முதல்ல தவறான விஷயம். அர்ச்சகர்கள், கோவிலிலே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் பெரும்பாலோனர் அனைவருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். அவர்களுக்கு தமிழ் எந்த அளவிலும் குறைந்தது கிடையாது. தேவாரத்தை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. எப்போ அப்படின்னா சுவாமிக்கு உபச்சாரம் செய்வாங்க. இறைவனை ஆவாகித்து வேத மந்திரங்களை கொண்டு பூஜித்து அந்த இறைவன் சயனித்திருக்கக்கூடிய வேலையிலே
தேவார திருவாசகம், திருவிசிப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம்னு பஞ்ச புராணங்களையாவது குறைஞ்சபட்சம் பாடல்களை பாடி இறைவனுக்கு தேவாரத்தை சமர்ப்பிக்கிறார்கள். ஆகவே இதில் பிரிவினை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது நோக்கமல்ல. அந்த ஆகமங்கள் அந்த மூலாகம பத்ததின்னு சொல்லக்கூடிய, அதாவது எப்படி இருக்கும்னா ஸ்லோகங்களாக இருக்கும், அதற்கு பிரவச்சனங்கள் இருக்கும், அதை விரிவாக்கி பூஜை கிரியைகளாக அதை மாற்றுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஆகமங்களை மொழிமாற்றம் செய்வது அப்படிங்கிறது அதனுடைய மாண்பை கொஞ்சம் என்ன செய்யும், சிதைக்கும். அதற்காக அந்த மூலாகமங்களை அப்படியே நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஹிந்து பெருமக்கள் ஒரு புரிதலுக்கு வரணும். இங்கே தமிழா வடமொழியா அப்படிங்கிற பட்டிமன்றங்கள் எல்லாம் அவசியமே இல்லாதது. இந்த ஆகமங்கள் என்பது காலத்துக்கு முற்பட்டது, வேதங்கள் என்பவை காலத்துக்கு முற்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் மொழிக்கு முற்பட்டது. சமஸ்கிருதத்துக்கு சரி செய்யப்பட்ட மொழினே சொல்கிறாங்களே, சரி செய்யப்பட்டது தான், அதற்கு முன்பாகவே இருக்கக்கூடியது இந்த வேதங்கள். இந்த வேதங்களை நாம் வந்து கட்டி பரம்பரை பரம்பரையாக ரொம்ப சிரமப்பட்டு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிரியைகளை வரையறுப்பது ஆகமங்கள் தான். தமிழில் அதற்கான வரைமுறைகள் இல்லை. ஏதாவது ஒரு தேவாரத்தில் சன்னதி என்ன அளவில் இருக்கணும்னு சொல்லி அதாவது நாயன்மார் சொல்லியிருக்காங்களான்னு கிடையாது. அதே போல் அப்பரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ ஞானசம்பந்தரோ எந்த இடத்துலையும் தமிழ் வெளியிலே யாகங்கள் எல்லாம் செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, மறையவர் வளர்த்த தீத்திரல்னு தான் பாடுறாங்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்னு சொல்லி தான் பாடுறாங்க. அப்போது தேவார திருவாசகத்தை உருவாக்கியவர்களே, இறைவனுடைய அருள் பெற்றவர்களே என்ன செய்யலை, தமிழ் வெளியிலே செய்யணும்னு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தலை. ஏன்னா அவர்களுக்கு அந்த தெளிவு இருந்தது, ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டது. இது ஏன் நான் முதலே சொன்ன ஹிந்துக்கெடுக்கானது அப்படின்னா, நமக்கு முதல்ல புரிதல் வேணும். இப்போ ஒரு பரம்பரை பரம்பரையாக பூஜை பண்ணி வரக்கூடிய ஒரு அர்ச்சகன் என்ன, அதை பொறுத்தின புரிதல் இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய சொல்லுவோம் அப்படின்னா, ஆகமப்படி தான் கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவான். உடனே இதை வந்து அவர்கள் தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள்னு சொல்ல சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை நேற்று முந்தானத்துக்கெல்லாம் ஏற்படலை, காலங்காலமாக வழி வழியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். இதை சிதைப்பதற்கோ அல்லது இதை உடைப்பதற்கோ யாராவது முயல்வது என்பது தர்மத்துக்கு எதிரானது என்பதை இந்த வேளையிலே பதிவு செய்கிறேன்.